அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிஜியா வ்ளாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஈவினிங்கில் நடந்த ஒரு குட்டி தருணமும் அது கூடவே சேர்த்து ஒரு குட்டியான ஷாப்பிங், ப்ளஸ் அது கூடவே நான் என்னோடய புது கிச்சனுக்கு வாங்கின நிறைய திங்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். யாருக்கெல்லாம் கிச்சனுக்கு ஷாப் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவும் பிடிக்கும். இது நேரில் வாங்கினது மட்டும் இல்லாமல் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதுமே இந்த வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்களுமே வாங்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் என்னோட வீடியோ கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அம்மா எப்படி இருக்காங்க, அம்மா போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ், அம்மா நல்லா இருக்காங்க. அம்மா வந்து அப்பப்போ போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் காலையில் பரம்குடி போயிட்டு ஈவினிங் வந்து ராம்நாடு வந்துடுறேன். அதனால என்னால் வீடியோலாம் ஷூட் பண்ணி போட முடியல. ஒரு நாள் அங்கே போயிட்டு திருப்பி வரும்போது எடுத்த வீடியோ தான் இது. நார்மலாகவே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா கல்யாணம் ஆன எல்லா பெண்களுமே டவுன் ஆகிடுவீங்க. அதே மாதிரி தான் நான் முதல் இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே டவுன் ஆகிடுறேன். அதனாலே என் ஹஸ்பண்ட் வந்து, நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு நாள் வந்து எங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எங்கே அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பிரிண்டரில் இங்கு வந்து லீக் ஆகிட்டே இருந்துச்சு. அது வந்து சரி பண்ணுறதுக்காக ஸ்பாஞ்ச் ஒன்று வைக்கணும் போல். அந்த ஸ்பாஞ்ச் வாங்கிட்டு சில் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்து போயிருந்தோம். ராம்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடை வந்து கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல மெயினில் தான் இருக்கும். அதனால் யாரெல்லாம் இந்த கடைக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் அந்த கடைக்கு போயிருக்கேன். என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் இர்ஃபான் அண்ணா வந்து அடிக்கடி போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிருக்கும் போது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. அங்கே போயிட்டு மோமோஸ் அதுக்கப்புறம் பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் வந்து சொல்லியிருந்தோம். பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மற்ற இடத்துல சாப்பிட்றத விட. அதுக்கப்புறம் வந்து மோமோஸ் சீஸ் அண்டு கார்ன் சேர்த்த மாதிரி மோமோஸ் வந்து சொல்லியிருந்தோம், ஃப்ரைடு தான். நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் மோமோஸ் ட்ரை பண்ணது, சூப்பராக இருந்துச்சு. அந்த டிப் பண்ணி சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளாக மோமோஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அந்த அன்னைக்கு இந்த கடையில் மோமோஸ் இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. யதார்த்தமாக போய் மெனுவில் பார்க்கும் போது தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், மோமோஸும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வந்து போயிருந்தோம். ராம்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும், இங்கே வந்து நிறைய ஆஃபர் போடுவாங்க அடிக்கடி. அங்கே தான் போயிருந்தோம். நாங்கள் போயிருக்கும் போதும் நல்ல ஆஃபர் டைமாக தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு, அதையுமே வாங்கிட்டு லைட்டாக விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். அங்கே வந்து எக்கச்சக்க ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ட்ரிப்ளி கடாய் இருக்கு இல்லையா, அது வந்து அக்கா ஏற்கனவே ராம்நாட்டில் வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் தேடும் போதெல்லாம் கிடைக்கல, எதார்த்தமாக இங்கே போகும்போது தான் பார்த்துருந்தேன். அங்கே வந்து ஒரு ஆஃபர் வேறு போட்டிருந்தான். என்னென்னா, 7000 ரூபாய்க்கு அங்கே ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா மூணு கடாய், ஒரு கடாய், ஒன்று வந்து பால் பாத்திரம் மாதிரி, இன்னொன்று வந்து ஃப்ரை பேன் மாதிரி, மூணுமே 1000 ரூபாய்க்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து அந்த ட்ரேப்ளேயில் கடாய் இருக்கு இல்லையா, அது வந்து லிட் இல்லாமல் 650 அவ்வளோதான் போட்டிருந்தாங்க. குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆன்லைனில் வந்து 1500 வாங்குறது, இங்கே 650 அப்படின்னா ரொம்பவே சீப் தானே. வெயிட்டு நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ட்ரிப்ளே கடாய்னாலே தெரியும் எல்லாருக்கும், நல்ல வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. அக்காவுக்குமே அது ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வடிகட்டி, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், இது எல்லாமே பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லா பொருளுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வாட்டர் பாட்டில் வந்து பிடிக்கலன்னே சொல்லலாம், ஏன்னா அவ்வளோவா வெயிட்டே இல்லை. இது வந்து 200 அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதோட பாட்டில் ரேட் வந்து 400 கிட்ட போட்டிருக்காங்க, ஆனால் ஆஃபர் ரேட் வந்து 200 தான். ஆனால் வெயிட் இல்லாமல் இருந்துச்சு, அவ்வளோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கலை. அதோட அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த அன்னைக்கு டின்னர் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா பட்டாணி குருமாவும் சப்பாத்தியும் தான் செஞ்சுருந்தேன். என்ன வேலை பார்த்துருந்தேன்னு தெரியல, சப்பாத்தி அடுப்பில் போட்டுட்டு நல்லா கருவி இருக்குது, நான் இப்போ தானே கவனிக்கிறேன். அதேமே சாப்பிட்டுட்டு மற்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு எடுத்து வச்சுருந்தேன் முன்னாடியே. மீஷோவில் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த நெட்டு தான், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, நெட்டு அந்தது தான். நம்ம கவரில் வச்சோம் அப்படின்னா எந்த கவருக்குள்ளே என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேது. அதனால வந்து இப்படி நெட்டில் போட்டு வச்சோம் அப்படின்னா எந்த நெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது, கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கா. அதனால வந்து இது வாங்கியிருந்தோம். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நம்ம 1 வீக்லேயே காலி பண்ணிடுவோம் அப்படின்னா மட்டும்தான் இதில் வெஜிடபிள்ஸ் வைக்க முடியும். ரொம்ப நாளைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெட்டில் வந்து கீரை வைக்க முடியாது, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் இந்த நெட்டில் வந்து வைக்க முடியாது. மற்றபடி மற்ற காய்கறி எல்லாமே வைக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது.
இந்த நெட் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாமே ஒரே சைஸ் இல்லாமல் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரை இருக்கிறதுனால நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ரு பாட்டில் தான், ஒன்று கிடையாது, நாலு வாட்ரு பாட்டில். இது வந்து இப்போ வந்து யூஸில் தான் இருக்குது. இந்த வாட்ரு பாட்டில் வாங்கி என்னோடய மச்சி டெலிவரி டைமில் எடுத்தோம். இப்போ வந்து இந்த வாட்ரு பாட்டில் வந்து சரியில்லை, அதோடய மூடி எல்லாமே வெடித்து வெடித்து போயிருச்சு, அவ்வளோவா குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. அதே மாதிரி இந்த வாட்ரு பாட்டிலில் மூடியுமே சரியில்லை, அவ்வளோவா நல்லா மூடுற மாதிரி எனக்கு தெரியலை. இப்பயுமே ஒரு ரெண்டு பாட்டில் தான் வெடிச்சிருக்கு, ரெண்டு பாட்டில் நல்லா இருக்குது. இது கூடவே ஒரு ப்ரெஷ் வந்து கொடுத்துருந்தாங்க கழுவுறதுக்காக, அதோட குவாலிட்டிலாம் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ரேட் கம்மி தான், 400 சம்திங் தான் இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ரு பாட்டில் அப்படின்றாலே ரேட் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து ரேட் கம்மி அப்படிங்கிறனாலேயோ என்னமோ தெரியலை, குவாலிட்டி வந்து அவ்வளோவா சரியில்லை. எனக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ரு பாட்டில் வந்து சுத்தமே பிடிக்கல. நீங்கள் வந்து ஆன்லைனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ரு பாட்டில்லாம் நேரில் போய் பார்த்து வெயிட்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்குறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை பார்க்குறீங்க அப்படின்னா வாங்க வேணான்னு தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து உள்ள ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட்டு, நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த ப்ராடக்ட் தான் இது. பட் வாங்கினா இது ஒர்த்தாக இருக்குமா, நம்ம ஒழுங்காக வச்சுருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே வாங்காமல் இருந்தேன். ஏன் அப்படின்னா இது எல்லாமே கண்ணாடி பொருள், அதனால நம்ம கை படக்குன்னு தவறிச்சு அப்படின்னா முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், வாங்குவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்கிடலாம், வாங்கி தான் ஆகணும், ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வாங்கினது தான். இது என்னென்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், ஆயிலெலாம் ஊற்றி வைப்போம் இல்லையா பாட்டில், அது தான். அது கூடவே சேர்த்து எனக்கு இது மாதிரி 4 கண்டெய்னர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கண்டெய்னர் வந்து 100 கிராம் பிடிக்கும், அழகாக இருந்துச்சு கண்டெய்னர். ஆனால் அந்த மூடி வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருந்தாங்க, ரெண்டு பக்கமும் திறக்கிற மாதிரி. ஆனால் ஒரு பக்கம் மட்டும்தான் திறக்க முடிஞ்சிச்சு, இன்னொரு பக்கம் நானும் இழுத்து இழுத்து பார்க்குறேன், திறக்கவே முடியலை. ஆனால் அதோட ஜாடி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, மூடுறதுலாம் அழகாக முடிச்சு டைட்டாகவும் முடிச்சு. இது மாதிரி 4 வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மீஷோவில் வந்து 2 ஆயில் பாட்டில் கூட 6 ஜாடி வந்து கொடுக்குறாங்க, 6 கண்டெய்னர் வந்து கொடுக்குறாங்க, 100 கிராம் வந்து அதில் பிடிக்கும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பாட்டில், இதுக்காக தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டது வாங்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கு ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா வலுக்கிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிரிப் கிடைக்கும். சப்போஸ் ஆயில் ஊற்றி வைக்கிறதுனால கிரிப் கிடைக்கல அப்படின்னாலும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி அதை யூஸ் பண்ணுவேனே தவிர யூஸ் பண்ணாமல் போட மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாட்டிலே, அதனால. இது கூட சேர்த்து இந்த 4 கண்டெய்னர் மட்டும் இல்லாமல் இன்னுமே 2 பொருள் காமிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆயில் பாட்டிலுக்குள்ளே லிட்டை வந்து காமிச்சிடுறேன். இது வந்து லிட்டு மாதிரி மூடி மாதிரி மூடாமல் ஒரு மாதிரி ஒரு கிரிப்பு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. இதை வந்து நம்ம வந்து வச்சு அமுக்கணும் அந்த ஆயில் பாட்டில் ஹோலில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்ல கிரிப்பு இருந்துச்சு, கொஞ்சம் கூட லீக்கேஜ் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி அதுக்கு மேலே வந்து ஓப்பன் இருக்கு இல்லையா, அதுவுமே அழகாக இருந்துச்சு, நல்லா டைட்டாகவே மூடுச்சு, லூஸாக இல்லாமல். யூஸ் பண்ண எப்படி இருக்குன்னு தெரியல, இன்ஷால்லாம் நான் யூஸ் பண்ணும் போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். மற்றபடி இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, திருப்பி திருப்பி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக நிறைய பேர் யூடியூப் சேனலில் இது மாதிரி ஆயில் பாட்டில் வந்து பார்த்துட்டேன்னா அவங்க எல்லாத்தையுமே நான் போய் கேட்டுருவேன், இது வந்து நல்லா இருக்கா, குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி கைக்கு வேற கிடச்சிருச்சு இல்லையா, அது கிடச்ச சந்தோஷம் வேற, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற சந்தோஷம் வேற, அதனால தான் இத்தனை தடவை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். இது கூடவே இன்னும் 2 திங்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒன்று தான் இது. சிலிக்கானில் வந்து புனல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. இதை வந்து அழகாக நம்ம முடியும் வச்சுக்கிறலாம், நம்ம யூஸ் பண்ணுற போது இது மாதிரி திறந்துக்கிறலாம். இந்த பாட்டிலில் வந்து ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் ஆயில் பாட்டில் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி புனலோடு சேர்த்து வந்து வாங்கிக்கோங்க, அது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இது மாதிரி சேர்த்து நம்ம வாங்கும் போது அது கூடவே ஸ்பேச்சுலர் இருக்கும் இல்லையா, அது இந்த ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. இதுவெல்லாம் இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, இதை அப்படியே வச்சுருக்கேன். கிச்சன் வந்து இப்போ வந்து சரி பண்ணுற மாதிரி இல்லை, கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் போடுறேன்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. அது எல்லாமே எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, அது சரி பண்ணிட்டு தான் இது எல்லாத்தையுமே கிச்சனுக்கு கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி மாமிகிட்ட வந்து சொல்லியிருக்கேன். மாமியும் சரின்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு எப்படா இருக்கு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு, ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கலான்னு நான் சொல்லுவேன். ஆயில் பாட்டில் மட்டும் தனியாக வாங்காமல் இது மாதிரி கண்டெய்னரோட சேர்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது, மணியும் ஒர்த்தாக இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பர் ரோல் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. 4 ரோல் வந்து 200 தான் போட்டிருந்துச்சு. பரவாயில்லாம தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி டிஷ்யூ வந்து காலியாகிட்டே இருக்கும். டைனிங் டேபிளில் அதுக்கப்புறம் கிச்சன்லேயுமே ஒரு ஒரு ரோல் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கிச்சன் டிஷ்யூன்னு சொல்லி நான் தனியாக யூஸ் பண்ணுவேன். அதுவுமே உங்கள்கிட்ட இன்னொரு நாள் வந்து வீடியோவில் காட்டுறேன். இதில் வந்து இல்லை, அது இன்னொரு தடவை காட்டுறேன். அதுவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து 4 ரோல் வந்து 200 வந்துருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. அதில் போட்டிருக்கு இல்லையா பேப்பர் டவல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு. நம்ம டவலில் துடைக்கிற மாதிரி லேஸெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ரோல் வந்து நம்மளுக்கு நல்ல ஒர்த்து. உங்கள் வீட்டில் டிஷ்யூ அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா மீசோவில் இல்லை அமேசானில் இல்லையாது 4 செட்டு 3 செட்டு இது மாதிரி ரோல் செட்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே லாபமாக இருக்கும். இதுக்கப்புறம் உள்ள ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது வந்து மீசோவில் வாங்கலை, டி மார்ட்டில். என் ஹஸ்பண்ட் வந்து மதுரை போயிருக்கும் போது டி மார்ட் வந்து போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு என்ன வேணும்னு கேட்டு வீடியோ காலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து காமிச்சாங்க. எனக்கு வந்து ஒழுங்காக தெரியல திங்ஸ் எல்லாமே. அதில் வந்து இதை பார்த்துட்டு இது கண்டிப்பாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருந்தேன். அழகான ஜாரு, ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். இதுலேயுமே 100 கிராம் வந்து பிடிக்கும். ஆனால் இதில் மைனஸ் என்ன அப்படின்னா இதோட மூடி வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து சில்வராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் தான். ஆனால் குவாலிட்டியான பிளாஸ்டிக் இருந்தாலும் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரில. என்னால் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க, அதனால நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி ஜாடிலாம் நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. 4 எவ்வளோ அப்படின்னா 99 தான் அதில் போட்டிருக்கோம் பாருங்களேன். இந்த 4 99 தான். ரொம்ப ஒர்த்தபிளாக இருந்துச்சு, ரொம்ப சீப்பும் கூட. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரேட்டையுமே செக் பண்ணும் போது. டி மார்ட்டில் வந்து ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் வீடியோ காலில் காமிச்சப்போ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் தான் தெரிஞ்சிச்சு, அவ்வளோவா தெரியலை அப்படிங்கிறதுனால நான் நிறைய திங்ஸ் வாங்கலாம் சொல்லலை. இன்ஷால்லாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மதுரைக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக டி மார்ட் போகணும் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா எல்லாமே ரேட் வந்து கம்மி ரேட்டாக தான் இருந்துச்சு. கிராசரி ஐட்டம்ஸ்லேருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுக்குமே நல்லா கம்மியானதாக இருந்துச்சு. அதனால் ஒரு நாள் போகணும்னு தான் இருக்கேன். யாரெல்லாம் மதுரையில் டி மார்ட் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே நல்ல ஒர்த்து தான், 99 ரூபீஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுவோம் இல்லையா கவர், ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுற கவரும் ப்ளஸ் உள்ளக்க போடுற சீட்டும். இதில் மெயின் என்ன அப்படின்னா அந்த சீட்டை பற்றி தான். சீட்டை வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். மேலே போடுற கவர் இருக்கு இல்லையா, இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்களே அது நல்லா சாஃப்டாகவும், உள்ளே வந்து ஒரு மாதிரி பேப்பர் துணி மாதிரி இருக்கும் இல்லையா, பேப்பர் இது மாதிரி வரும்ல பை மாதிரி, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி அதெல்லாம் நல்லதாக இருந்துச்சு. இதுலேயே ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரெண்டு பக்கமுமே 3 பாக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கீ இது மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கரலாம். இப்போயுமே ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து இது மாதிரி ஒரு கவர் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி இது எதுக்காக வந்து வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னா உள்ளக்க வந்து அந்த சீட் போடுறோம் இல்லையா ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ள ரேக்கில் வந்து சீட்டு, அந்த சீட்டுக்காக தான் இது வந்து மீசோவில் தேடினேன். பட் இதோட சேர்த்து கிடைக்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆர்டர் பண்ணேன். இதோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு, இந்த கவரோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இது கூடவே கைப்பிடி இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜில் கைப்பிடி இருக்கும் இல்லையா, அதுக்குமே ஒரு கவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த இருக்கு இல்லையா. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் அதை போடும் போது நல்லா ஃபிக்ஸாக தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவுமே இந்த ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் மெயினாக இதை ஆர்டர் பண்ணதே எதுக்காக சொன்னேன், அந்த சீட்டுக்காக தானே. ஆனால் இதோட சீட்டோட குவாலிட்டி நல்லாவே இல்லை, சுத்தமாக சும்மா பேப்பர் மாதிரி இருந்துச்சு. அதுவும் வரும் போதே நல்லா மடங்கி கசங்கி வந்துருந்துச்சு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். சீட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இதோட ரேட் வந்து கம்மி தான், 154 சம்திங் தான் இருந்துச்சு. 154 or 157 எனக்கு சரியாக தெரியலை, லாஸ்ட்டில் வந்து காமிச்சிருப்பேன். ஆனால் அந்த காசுக்கு வந்து நான் அப்பில் காமிச்சேன் இல்லையா கவர், அது வந்து ஒருத்து. ஆனால் அந்த சீட்டு வந்து வேஸ்ட் தான், நான் காமிக்கிறேன். அது வந்து கிழிஞ்சு தான் வரும்போதே லைட்டாக கிழிஞ்சு தான் இருந்துச்சு. எனக்கு இது பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஆனால் என் மனசு தேத்திக்கிட்டது என்னென்னா 154 அந்த கவர் ஒருத்து பரவாயில்ல, இது போனாலும் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் வந்து இதை ஃப்ரிட்ஜிலே போடலை, இனிமேல் போடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு தான்.
இந்த காமிச்சிருக்கு இல்லையா 154 தான் இதோட ரேட்டு. அந்த கவர் வந்து ஒர்த்து, இது வந்து ஒர்த்து கிடையாது. ஆனால் நான் ஆர்டர் பண்ணதே இந்த சீட்டுக்காக தானே, அதனால் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு எனக்கு இதை பார்த்ததுமே. மற்றபடி அந்த கவருக்காக நீங்கள் வாங்கணும் அப்படின்டா வாங்கிக்கிறலாம். இதுக்கப்புறம் உள்ள ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு, நல்லா யூஸ்ஃபுல், எல்லாருக்குமே கண்டிப்பாக கிச்சனில் இது தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இது என்ன அப்படின்னா, கிச்சனில் ஏதாவது கொட்டிருச்சு அப்படின்னா டவல் வச்சு துடைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த சீட்டு வச்சு துடைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக போயிடுது. பாலாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், குழம்பு எதுவும் லைட்டாக கொட்டிட்டோம் அப்படின்னாலே இது துடைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இதையே இப்படி பேப்பருக்குள்ளே நான் சுற்றி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சீட்டு வந்து ஒரு 10 பீஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க, ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். நீங்கள் நான் காமிக்கிற எல்லா பொருளுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீஷோவில் வந்து ஒரு கேமரா சிம்பிள் இருக்கும் அதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துடும். நான் லிங்க்கு கூட உங்களுக்கு தேவையில்லை. இதில் வந்து 10 பீஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 5 கலர்லையுமே 2 சீட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு கிச்சனுக்கு. கண்டிப்பாக எல்லார் கிச்சன்லேயும் இது இருக்கணும்னு சொல்லி நினைப்பேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கெலாம் யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த அந்த டீ கொட்டுறது, பால் கொட்டுறது எல்லாம் ஹாலில் நடக்கும். இந்த டைமில் நம்ம துணி வச்சு துடைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷீட் அப்படின்னா அழகாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம், கீழே கொஞ்சம் கூட ஒட்டாது. ரொம்பவே யூஸ்ஃபுல் இது. அது மாதிரி இதோட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. இது நல்ல தடிமனாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். மேலே பார்க்கும் போது தான் சீட் மாதிரி இருக்குது, சைடில் பாருங்களேன் நல்லா தடிமனாக இருக்கும், நல்லா உழைக்கிது. அது மாதிரி நீங்கள் இதை தொடச்சிட்டு கழுவி காய போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே காயவும் செஞ்சிருது, நல்லா காஞ்சிருது. அதுவும் நல்ல பெனிஃபிட் இந்த சீட்டில். இப்போ சொல்கிறேன் இதில் ஏன் நான் பேப்பர் சுற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த சீட்டு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டும் போது ரப்பர் மாதிரி ஸ்மெல் வருது. அந்த புது ஸ்லிப்பர், ரப்பர் ஸ்லிப்பர் இருக்கும் இல்லையா, அதில் வர மாதிரி ஸ்மெல் வருது. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இது பேக் ஓப்பன் பண்ணும் போதே எனக்கு ஸ்மெல் வந்து ஒத்துக்கிறவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ரப்பரோட ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதோட திருப்பி இதே வச்சோம் அப்படின்னா மறுபடியும் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்து நல்லா விரிச்சிட்டு அதில் வந்து அந்த சீட்டை வச்சுட்டு பாதி பாதியாக அந்த சைடும் இந்த சைடுமா உங்களுக்கு பார்க்கும் போது புரியும் நினைக்கிறேன், அந்த மாதிரி சுருட்டி வச்சேன். எனக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பரோட ஸ்மெல் வந்தாலும் பரவாயில்லை, ரப்பரோட ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாது அவ்வளோதான். அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்களும் இது வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சீட் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மற்ற சீட்டு எல்லாத்தையுமே இது மாதிரி நியூஸ் பேப்பரில் சுற்றிட்டு நீங்கள் கவரில் வச்சிங்க அப்படின்னா சேஃபாகவும் இருக்கும், அந்த ரப்பரோட ஸ்மெல்லுமே வராது. நான் வாங்கின புதுசில் வந்து சீட்டை எடுத்துட்டு எல்லாத்தையுமே இது மாதிரி தான் பேப்பரில் சுற்றி வந்து வச்சுருந்தேன், அதனால் ஸ்மெல் இல்லை. அதனால தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. இது மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் இது. அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் செட்டு தான். இந்த கிளாஸ் செட்டுமே வந்து டி மார்ட்டில் வந்து வாங்கினது தான், என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது. இது வந்து 6 வந்து வரும், ஒரு செட்டில் வந்து 6 பீஸ் வந்து வரும். ஒரு பீஸ் வந்து உடைச்சிட்டேன், எப்படி உடைச்சேன்ட்டு சொல்கிறேன். இது வந்து ஜூஸ் ஊற்றி வச்சு கொடுக்குற வந்து கிளாஸு. யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா மற்ற கிளாஸில் கொடுக்கறத விட இது மாதிரி பிளெயின் கிளாஸில் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜூஸ் வந்து ஒரு கலர் வந்து அழகாக தெரியும் வெளியே, அதனால் எனக்கு இப்படி கிளாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என் ஹஸ்பண்டை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபுட் கிரேடும் கூட. இதில் வந்து 6 பீஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா, இதில் ஒன்று எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து ஜூஸ் கிளாஸு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லா கொதிக்க கொதிக்க உள்ள டீயை வந்து இதில் வந்து ஊற்றிட்டேன். ஊற்றவுமே கிளாஸ் வந்து வெடிச்சிருச்சு, அதனால தான் இதில் வந்து ஒன்று இல்லை. இந்த 5 பீஸையுமே வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். இப்போ வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு இருக்கும் போது தான் இப்படி ஒரு ஐட்டம் வாங்கினோமே இது எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். மற்றபடி ஜூஸ் ஊற்றி கொடுக்கறதுக்கு இந்த கிளாஸ் வந்து நல்ல கேரண்டி, ரொம்ப சூப்பராக இருக்கும், நீட்டாகவும் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் எல்லாமே தான் நான் இப்போதைக்கு வாங்கியிருக்கிறது. இனிமேல் என் கிச்சனுக்கு ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.